ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரிச்சினிக்கிழங்கு கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கும் அப்புறமா அதுக்கு ஒரு கார சாரமாக சூப்பராக ஒரு சுள்ளன்னு ஒரு துவையல் வைக்க போகிறோம் அதைத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மரவழி கிழங்கு எடுத்திருக்கேன் இது எங்கள் மாமா வீட்டு தோட்டத்தில் உள்ள கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு புடுங் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தோட நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேக வைக்கிற கிழங்கு பாருங்கள் தொலியெல்லாம் சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சும்மா பச்சையாக கடிச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இந்த தென்னம் குருந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்து அதை மாதிரியே தான் இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கப்போ கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் அழகாக நான் நீட்டாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு விசில் தான் வச்சேன் ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கு டக்குன்னு வேகம்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதில் அந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வெளியே எங்கேயும் வாங்குகிற கிழங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து துண்டு துண்டாக வேணும்னா ஒரு விசில் வைங்க இல்லைன்னா வந்து ரெண்டு ரெண்டு விசில் வைங்க ரொம்ப குழைய வேணும் அப்படின்னு சரி இப்போ நான் வந்து குக்கரை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம துவையல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் காந்தாரி மிளகு எடுத்திருக்கேன் இந்த மிளகு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அப்புறமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நல்லா ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஜீரகம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் சால்ட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு காரம் நல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த மிளகாய் வந்து நிறைய சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அப்புறம் தேவையான அளவு உப்பு புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப சுள்ன்றிருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஊற்றலாம் நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணேன் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாகவும் இல்லாமல் திருத்திரின்னு இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா நமக்கு கிழங்கு சுட சுட ரெடி ஆகியாச்சு மணக்க மணக்க அப்படியே இதை பிளேட்டில் எடுத்து வச்சு அந்த தொகையில் அப்படியே ஒரு சைடில் வச்சு தொட்டு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு காந்தாரி மிளகு கிடைக்கணும் இந்த துவையலை ரெடி பண்ணி கிழங்கு வச்சு சாப்பிடுங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது என்னங்க இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கம கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் கிழங்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டு செமையாக சூப்பராக வேறு லெவலில் இருந்தது டாட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாருங்கள் அப்படி டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக வேணாம் இருக்கலாம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட இந்த மிளகாய் வந்து காரத்தன்மை வந்து ரொம்ப நல்லது அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணியிருக்கும் எல்லாமே கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணியிருக்கும் எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் டட்டா பாய்